श्रीमते वराह महादेशिगाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिगाय नमः, श्रीमते वेदांतरामानुज महादेशिगाय नमः, श्रीमते निगमानंद महादेशिगाय नमः, श्रीमते भवदेवाचहाराय महादेशिगाय नमः, श्रीमते वगडभूषण महागुरवे नमः, श्रीतरंगमहनंदिनी हेमांच नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः, श्रीमान वेंकटनाथार्य कविताकिगगेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां चदाहृति श्रीरुन्दुरूपुलतिरिवेङ्कटमुडयान् पारुन्दच्चोन्नपडमोळियुळ् ओर्वोन्दुतानेयमयादो तारणियिल् वाळ्वार्कु वानेरप्पोमळवुं वाळ्वु. श्रीमते निगमानंद महादेशिगाय नमः. अद्भुतमान स्वामी देशिगनुडैय இந்த பிராட்டி விஷயமாக அருளி செய்யப்பட்ட ஸ்ரீசுதியை நாம் இப்போ அவருடைய அனுகிரகத்தினாலே அனுபவிச்சுருக்கோம். இப்போ நம்ம 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் வியாக்கியானம் பார்த்துருக்கோம். இந்த 10வது ஸ்லோகமான ஆபன்னார்த்தி பிரசமனவிதோ பத்த தீட்ச விஷ்ணோ, அதிலே சாதித்த விஷயமானது தாசபூத்தர்களான இந்த சேத்தனர்களுடைய வினையை போக்குவதிலே பிராட்டியும் பெருமாளும் கங்கணம் கட்டி கொண்டு நமக்கு அனுகிரகிக்கிறார். அந்த வினையை அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் என்னும்படியாக பிரானும் பிராட்டியும் தம்மளுடைய அனுகிரகத்தினாலே நம்முடைய பாப அந்த வினையை போக்கி நம் நல்ல கதியை அளிக்கிறாள்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது இந்த சேதனன் மேலே பிராட்டி குத்தம் சொன்னாலும் பிரான் குத்தம் சொன்னாலும் அந்த குற்றத்தை பாராது அவிஜாதா என்ற ரீதியிலே இருவரும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. அவினாபூதங்களாக இருக்கா சேர்ந்த தத்துவமாயும் அபதக்ஷித்தமாயும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. பாஸ்கரேன பிரபாயதா என்னும்படி சூரியனும் பிரபையும் பிரிக்க முடியாது, பிரபையும் சூரியனும் பிரிக்க முடியாது, ரெண்டுமே சேர்ந்த தத்துவம் போல இருந்து நமக்கு பரமானுகிரகம் பண்றாள்னு கீழ்ப்பாசமான 10வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். இப்போ 11வது ஸ்லோகம் பார்க்கணும். இப்போ தத்தே சோபாம் ஹரிபதகதே தாவகீ மூர்த்திராத்யா தன்வே துங்கஸ்தன பரதனதா தப்தஜாம்பூனதாபா யஸ்யாம் கச்சன் யுதய விலசை நித்யமானந்த சிந்தௌ இச்சாவேகோல்லிதரகரி விப்ரமம் யக்தயஸ்தே அப்படின்னர். இச்சாவேகோல் அப்படின்னு பிராட்டி எப்படி அவதாரம் பண்ணா தன் இச்சையை கொண்டு அவதாரம் பண்ணான்னு சாதிக்கிறேன். இதுல பதபதார்த்தமானது மட்டும் முதல்ல சொல்றேன். இங்க எல்லா அவதாரங்களுக்கும் மூல கிரந்தமான அந்த பெருமாளுடைய பரரூபம் இருக்கே, அந்த மாதிரி பரரூபம் ஸ்ரீக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சில விவாதங்கள் வருது. அந்த விவாதங்களை திரஸ்காரம் பண்ணி சுவாமி தேசிகன் அருளி செய்வது என்னன்னு கேட்டா, எல்லா அவதாரங்களுக்கும் மூலகந்தமான பெருமாளுக்கு இருக்கும் பரரூபம் போல பிராட்டிக்கும் உள்ளது என்று இங்கு நிர்தாரணம் பண்றார் இந்த இடத்துல. அதாவது ஸ்ரீக்கும் நித்தியமான பரரூபம் இருப்பதோடு அவருடைய பெருமாளுடைய அந்த சோபைக்கும் ஸ்ரீனுடைய சோபையே காரணம் அப்படின்ட்டு இங்க நமக்கு சுவாமி தேசிகன் அற்புதமாக கொடுக்கிறார். இது எப்படின்னா, பிராட்டினுடைய அந்த பிரானுடைய சேர்ந்த சம்சர்க்கமானது எப்படின்னா தப்தஜாம்பூனதாபா அப்படின்னு. அதாவது ஒரு தங்கத்தை உருக்கி ஓடவிட்டா எப்படி, ஒரு ஓடவிட்ட தங்கம் போன்று எப்படி இருக்குமோ, அந்த தேஜஸ் இருக்குமோ, அந்த தேஜஸை போலே சோபையை உடையவள் இந்த பிராட்டி. அதாவது ஓடவிட்ட தங்கம் போன்ற சோபையை உடையவளாயும், அதாவது பொருந்தின பாரத்தினாலே சிறுத்த இடையை உடையவளாயும், எல்லா அவதாரங்களுக்கும் முதற்கிழங்காயிருந்து இவளே இவருடைய திருமேனியாயிருந்து இப்படியானது இவளது சோபையானது பெருமாளுடைய மரகத பச்சை போன்ற அந்த எம்பெருமானின் திருமேனியிலே எக்காலத்திலும் இவருடைய சோபையானது அழகை போஷிக்கிறதுன்னு சொல்றான். பெருமாளுடைய திருமேனி காந்திக்கு காரணம் யாருன்னா பிராட்டினுடைய திருமேனி காந்தி தான் காரணம்னு சொல்றான்.
அப்படி இங்கே வியாக்கியானம் அதுதான் சொன்னார் சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில் கந்தமலர் மகள் மின்னும் காராரிமேனி கருணமுகில் கண்ட கண்கள் மயிலாயாலும் அந்தமில் பேரின்பத்தில் அடியோடே அடிமையன்னும் பேரமுத மருந்தி வாழ அப்படின்னு சொன்னார் கந்த மலர் மகள் மின்னும் காரார்மேனி அதிக சோபை உடையது காரார்மேனி கருணமுகில் கண்ட கண்கள் மயிலாயாலும் அந்தமில் பேரின்பத்தில் இப்ப அந்தமில் பேரின்பத்தில் இவா அந்த அதி தேஜஸ்வியான பினாட்டியினுடைய காந்தியினாலே எம்பெருமானுடைய மரகத பச்சை போன்ற திருமேனியானது ஒளிர்கிறது இவள் சொர்ணத்தைப் போலே மின்னும் தன்மை உடையவள் சொன்ன ஹிரண்யவர்ணாம் கருணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவே தோமமாவஹா அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா ஓடவிட்ட தங்கத்தை போன்றே சோபையை உடையவள் அப்படின்னா பெருமாள் திருமேனி அப்படின்னா மரகத பச்சை போல இருக்கே சுவாமி பெருமாள் திருமேனி அப்படின்னு ஆமாம் ஆழ்வார் சாதிச்சிருக்கார் பச்சமாமலை போல் மேனி பவடவாய் கமலச்சங்கன் அப்படின்னு தொண்டரடைப்படிகள் திருமாலில் சாதிக்கிறார் ஒவ்வொரு யுகத்துக்கும் பெருமாள் தன் திருமேனுடைய நிறத்தை மாத்திக்கிறார் கலியன் சாதிச்சார் முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே அப்படின்னு இந்தளூர் பெருமாளை சொல்லும் போது ஒவ்வொரு வண்ணமா இருக்கே பெருமாளே பாலின் வண்ணம் முன்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் பின்ன வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் எந்த வண்ணம் என்று நான் நினைப்பேனே அந்தந்த வண்ணத்தை எனக்கு காட்டி உன்னுடைய திருமேனி சௌந்தர்யத்தை காட்டி அனுகிரகிக்க வேணும்னு சொல்லிட்டு சொல்றார் அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனி சௌந்தர்யம் அந்த சௌந்தர்யத்தின் பிரதிபலிப்பு அந்த பளபளப்பு அந்த மின்னும் தன்மையானது எங்கே வந்தா இந்த கந்த மலர் மகள் மின்னும் காரார் மெனிலேன் வந்த ஒளிதான் அந்த சோபைதான் பெருமாளுடைய திருமேனி ஜொலிப்புக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றேன் இந்த இடத்துல அதனாலே இவனுடைய சோபைக்கும் அவருடைய சோபை பிரதான காரணமாகுது அப்படின்னா ரெண்டு பேருடைய சோபையும் சேர்ந்து இந்த லோகத்துக்கு ஒரு பெரிய ஜோதிஷை கொடுத்தா அந்த ஜோதிஷ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும் அவருடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னு நம்மளால சிந்தனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஜோதிஷை அவ நமக்கு கொடுக்குறா இல்லையா அதாவது அது மட்டும் இல்லை இவனுடைய இந்த பெருமாளை போலே இவளுக்கும் அந்த மூல விக்கிரகம் இருக்கு அந்த பரரூபம் நித்தியமான பரரூபம் இருக்கு அந்த பரரூபம் எப்படி வந்ததுன்னா நம்மளைப் போலே கர்மாவுக்கு அதீனப்பட்டதான இந்த சேத்தன வர்க்கம் இருக்கு அப்படி வந்ததில்லை நம்மளைப் போலே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த சம்சார சூழ்நிலை அகப்பட்டவளாய் அவள் இல்லை அவள் தனி அதாவது எப்படி அவர் வரான்னா ஸ்வச்சா சம்பிரம்ப மாத்திரம்னு சொன்னார் அதாவது ஸ்வேச்சா சம்பிரம்ப மாத்திரம் அவருடைய சங்கல்ப விசேஷத்தினாலே அவருடைய இச்சையினாலே அவள் அவதாரம் பண்றாள் எதற்கு அவதாரம்னா நமக்கு அனுகிரகிக்கவே அவதாரம் பெருமாள் எப்போதெல்லாம் அவதாரம் பண்றாளோ அவளும் கூடவே சேர்ந்து அவதாரம் பண்றா அவருடைய இச்சையினாலே ஸ்வேச்சா மாத்திரத்தினாலே ஒரு அவதாரம் பண்றா நம்மளை போல ஜரா மரணம் அவளுக்கு இல்லை அவளுக்கு வந்து அதாவது என்ன சொல்றது வயசான உருவம் இல்லை மரணம் கிடையாது பசிதாகம் கிடையாது அதாவது எல்லாமே நமக்கு என்ன இருக்கும் எதுவும் கிடையாது பெருமாளுக்கும் அவளுக்கும் சேந்த தத்துவமாக இருந்து எல்லாமே ஆதியாதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியான சோதினி அதுன்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆஜனாய மாஜனன்னன் மாஜனேன்னு சொல்லிட்டு இந்த மாசப்தத்துக்கு இவளும் அவன் பெருமாளுடைய சேர்ந்து இருந்து அனுகிரகம் பண்ணுறா எல்லா அவதாரங்களிலும் சரி அவர் இஷ்டப்படி அவதாரம் பண்ணுறா அவளைப் போல ஜராமரணம் கிடையாதுன்னு சொல்கிறா அவளுக்கு சரி அவருடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகமானது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து சௌபாகியம் நிறைந்ததா ஞானம் நிறைந்ததான்னு ஆமாம் ஞானம் நிறைந்ததுன்னா ஞானானந்தமயாலோகா அதாவது சுத்தசத்வ திரவ்ய காரணம் சுத்தசத்வ திரவ்யாதி காரணம் அவளது சர்வேஷாமபி ஸ்வயம்
பிரகாசத்வேன ஞானத்துவம், ஸ்வயம் பிரகாசம் அதுவே ஜொலிக்கும். தனியாக இன்னொன்று லைட் அடித்து பார்க்க வேணாம், அதுவே பிரதிபிம்பத்தில் ஜொலிக்கிறது. ஞானமாக இருக்கு, ஞானமாக இருக்கு, அதுவே இயற்கையாகவே ஞானம் உள்ளதான ஒரு பெரிய நமக்கு சேகி தம்பதியாக இருக்கா வா ரெண்டு பேரும் நீங்கள் காட்டுற. அந்த மாதிரி இவாளுடைய இந்த ஆனந்தமாக இருக்கு. ஆனந்தாதி மூல விக்கிரகா எதா ஸ்வஸ்வரூபம், அவருடைய ஸ்வரூபம் என்னன்னா சந்தோஷமான ஸ்வரூபம், ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். தன்னுடைய ஆனந்தத்தாலே எம்பெருமானை ஆனந்தப்படுத்துகிறா, தன்னுடைய ஆனந்தத்தாலே எம்பெருமானும் பெருமானும் சேர்ந்து நம்மளுடைய சேத வர்க்கத்தையும் நம்மளுடைய பாவத்திலே இருந்து வெளியில தள்ளி நம்மளையும் ஆனந்தமாக்கி அந்த ஆனந்தமயமான லோகமான அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கே நாம் பண்ணும் சரணாகதியை ஒரு உபாயமாக வச்சுட்டு கொண்டு போய் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா இந்த பிராட்டியார். அதாவது இதுதான் சுவாமி தேசிகன் சொப்டை வாழ்ண்டும் பிரிக்க முடியாத அபுத சித்த தத்துவம்னு சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தில சாதிச்சார். எப்படின்னா இந்த பிரகிருதி இருக்குது, பிரகிருத்தினா இந்த பூமண்டலம் இருக்குது, பூமண்டலத்தில் அச்சேதன வர்க்கங்கள் நிறையா இருக்குது. அதில் அச்சேதனமான எங்கேயோ பூமி கடிதம் தங்க கட்டி இருக்குது, தங்க கட்டினா தங்கமாகவே இருக்காது, மண் கல் எல்லாம் சேர்ந்துருக்கும். அதை கல்லை பிரிச்சுட்டு அதை பியூர் தங்கமாக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதோட அக்னி சேர்க்கணும். அக்னி சேர்த்தாதான் அந்த அசுத்தங்கள் எல்லாம் போயிட்டு பியூர் தங்கமானது வெளிக்கிளம்பும். அப்போது ஒரு தங்கம் பிரதிபலிக்கிறதுன்னா அதுக்கு வெளியிலேருந்து ஜோதிஸ்தான அக்னி அதோட சேரும்போது அந்த தங்கத்தின் மேலும் பளபளப்பு வருது இல்லையா? அந்த அந்த மாதிரி வா பிரிக்க முடியாத தத்துவமாய் இந்த பரரூபமாக இருக்கா. அந்த தங்க கட்டி தான் பெருமாள், அந்த தங்க கட்டு ஜொலிகத்துக்கு அக்னியான பிராட்டி அவளோட அந்த சேரும்போது உருக்கிவிட்ட தங்கமாய் அபிதச்சித்தமாய் இருந்து பளபளப்பு சோபை பெருமாளுடைய சோபையும் தூக்கி கொடுக்கிறாய்வா அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசியம் காட்டுற. திருப்பி சொல்கிறேன், பிரகிருதி இருக்குது, பிரகிருதியில் தங்க கட்டி கிடக்கு, தங்க கட்டியை பிரதிபலிக்கணும்னா அதை உருக்கி ஓடவிட்ட தங்கமாய் ஆக்கணும்னா இந்த பிராட்டியினுடைய காந்தி சோபை அந்த அக்னி ஜுவாலையானது அந்த தங்கத்தில் சேரும்போது ரெண்டும் சேர்ந்து பிரதிபலிப்பு கொடுக்கறது இல்லையா? அதுதான் தத்துவம் ஒன்றா இருக்குது, அபுதசித்தமாய் பிரிக்க இயலாத தத்துவமாய் இருக்காய்வா. எம்பெருமான் எப்படி எப்படி அவதாரம் பண்ணானோ அப்படி எப்படி அவதாரங்களை இவளும் தன் இச்சையை கொண்டு ஜராமரணம், நம்மளை போல வயசாகாது அவளுக்கு, நம்மளை போல பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, எல்லாத்துக்கும் இவா ரெண்டு பேரும் காரணபூதராயிருந்து காரணமும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதனான அப்படின்னு ஜெகத் சிருஷ்டி பிராட்டு சிகிதன் நாதனான நாரணனுக்கு அடியேன் நான் அடிமை பூண்ட சுவாமி தேசியன் சாய்கிறேன், நாரணனுக்கு அடியேன் நான் அடிமை பூண்ட நல்ல அடியார்கல்லால் மற்றொருவர் கல்லேன். இப்படி நாரணனை செவிக்கக்கூடிய அந்த பரிம பகவதாளுக்கும் நான் அடியராயிருக்கேன் வேறொருவருக்கு அல்ல. ஆரணங்கள் கொண்ட அகமும் புறமும் கண்டால் வேதம் சொல்றது பெருமான பிராட்டின்னு லோக தத்துவண்டு அறிவாகி அறுவதுமாய் அருணான்கன்றி அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அப்படி அமிர்தஞ்சனில் சாதிக்கிறார், அமிர்தாசாதன சாதிக்கிறார். இப்படியாகி லோக தத்துவம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா, எப்பெருமான் எப்போ எப்போ அவதாரம் பண்ணணும், அப்பப்போ இவளுமே ஒரு அவதாரம் பண்ணி ஸ்வேச்சா மாத்திர விருப்பத்தாலே அவருடைய சங்கல்ப விசேஷத்தினாலே அவதாரம் பண்ணி பெருமாளுடன் சேர்ந்து அனுகூலராய் நமக்கும் இங்கு அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகிக்கவே வந்திருக்காய்வோ. அவருடைய திவ்யபங்க விக்கிரகமானது ஆனந்த ரூபமாயிருக்கு, ஞானானந்தமாயிருக்கு, ஸ்வயம் பிரகாசமாயிருக்கு, சர்வம் சர்வேஷாம் அபி எல்லாமே ஸ்வயம் பிரகாசம் அவளுக்கு. அதனால் அவருடைய சோபைதான் பெருமானுக்கும் சோபையை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த இந்த பாசுரத்தில் சாய்கிறார். லக்ஷ்மியா ஆத்திய நித்திய விக்கிரகசிய நித்தியத்துவம் ஆனந்தத்துவம், லக்ஷ்மி இருக்கா, ஆத்தியமான மூல விக்கிரகம் இருக்கு, விக்கிரகத்தினுடைய நித்தியமான ஆனந்தம் இரு அந்த ஆனந்தம் அதில் இருக்கு. அப்புறம் வந்து விக்கிரகத்தம் என்ன சொன்னால் ஞானானந்தமயமாக இருக்குது, பிரகிருதி தத்துவமாக இருக்குது, இதுதான் அங்கே உற்பத்தியாக இருக்குது. மையார் கருங்கண்ணி கவல வளர்மேல் செய்யால் திருமாபணில் சேரு திருமாலே அப்படின்னா திருமாபணில் சேர்கின்ற பெருமாளுடைய திருமாபை அடைந்தவளான மையார் கருங்கண்ணி அவள் எங்கே அவதாரம் பண்ணால் கமல மலர் மேல் செய்யாள், தாமர புஷ்பத்தில் இருக்கக்கூடிய செய்யாளாகிய இவள் பெருமாள் திருமார்பை அடைந்தாள்னு சொன்னார். திகழ்கின்ற திருமாவில்
திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலால் சேர்விடன் தன் வாட்டாறு என்று சொல்லி சுவாமி தேசிகன் திருவாட்டாற்று பாசுரத்துல திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலால் அப்படின்னு சொன்னார். திகழ்கின்ற திருமார்பில், அதாவது திருமார்பிலே பிராட்டி, திருமங்கை தன்னோடும் பிராட்டியும் சேர்ந்து திகழ்கின்ற திருமால், ரெண்டு பக்கம் ரெண்டு தடவை போட்டிருக்காருங்க நம்மாழ்வார். அந்த மாதிரி நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த தத்துவமாய் அனுகிரகம் பண்றா. அதனாலே இவருடைய சோபையினாலே தத்த சோபாம் ஹரிபதகதே தாவகி மூர்த்திராத்யா அப்படின்னு ஸ்லோகத்திலே அற்புதமாக பிராட்டிக்கும் பரரூப தத்துவம் உண்டு. அவருடைய சோபையானது பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யத்துக்கு முக்கிய காரணமாயிருக்கு. அப்படிப்பட்டவள் இவர் கந்த மலர்பகள் மின்னும் காராமேரணியாகிய இந்த மயில், மயிலான இந்த பிராட்டி தான் ஹிரண்யவண்ணாம் ஹரணியும் ஹிரண்யத்தை போலே பொன்னைப் போலே திருமேனி சோபத்தை உடையவள், இவருடைய திருமேனியுடைய ஓடவிட்ட தங்கம் போன்ற சோபையாகிய இந்த விஷயமானது பெருமாளுடைய மரகத பச்சை போன்ற திருமேனியை ஒளிர்வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ற. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நமஹா.